காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்நிலையில் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படும் அன்னதான பொட்டலங்கள் மற்றும் உணவுகள் தரமற்ற நிலையில் இருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் உத்தரவின்படி உணவு பாதுகாப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் நலன்குளன் பகுதியில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் கிரகதோஷ பரிகாரம் என பல்வேறு வகை அன்னதான பொட்டலங்கள் விற்கப்படுவதில் கெட்டுப்போன உணவு பொட்டலங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து உணவு பொட்டலங்களையும் பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்பு துறையினர் அதனை விற்பனை செய்பவர்களுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சில கடைகளில் பழைய சாதம் விநியோகம் செய்யப்பட்டது, வியாபாரத்திற்காக விநியோகம் செய்யப்பட்டது. அது போன்ற கடைகளில் பறிமுதல் செய்தோம். ஏற்கனவே எங்களுக்கு இது தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்தும் கோவில் நிர்வாகத்திடம் இருந்தும் எங்களுக்கு பல புகார்கள் பெறப்பட்டது. நாங்கள் தொடர் நிகழ்வாக நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறோம். பல எச்சரிக்கைகளை கொடுத்தும் சில வியாபாரிகள் இது போன்ற தவறான செயலில் ஈடுபட்டு வருவது மேலும் மேலும் ஊர்ஜிதமாகிறது. இந்த நிலையிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பும் இன்றைய தினமும் நாங்கள் ஆய்வு செய்த போது சில வியாபாரிகள் பழைய சாதங்களை கெட்டுப்போன உணவுகளை விநியோகம் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டது.